Hi friends, welcome to Achima's Kitchen. நம்ம இன்னைக்கு அவல் உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பேச்சுலர் ஸ்பெஷலுங்க. இப்போ பேச்சுலர்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் அவல் இருந்தா போதும், எடுத்து தாளிச்சிட்டு அந்த அவல் உப்புமா தயாராகிடும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு அவல் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம் நீல நிலமாக அரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயில், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன். அடுத்து கடுகு, இஞ்சியும் பூண்டும் 5 பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். இப்போ நம்மளும் கூட டிஃபன் ஐட்டம் வந்துட்டு காலையில் தோசை இட்லி எப்பவுமே செய்யணும்னு இல்லை. அவள் இருந்தால் நம்மளும் கூட வீட்டில் டிஃபனாக கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருங்க. அடுத்தது தட்டி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டு போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினால தான் நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ கருவேப்பில கொத்தமல்லி போட்டுருங்க. வெங்காயம் வணங்கட்டும், கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ஃபுல் உப்பு இல்லை, கொஞ்சமாக இந்த வெங்காயம் வணங்குற கலவை ஒரு 1 ஸ்பூன் போட்டுருங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு, இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் கூட போட்டு செய்யலாம். பச்சை மிளகாய் தான் போடணும்னு இல்லை, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் ரெண்டுமே போட்டு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கோம், தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 ஸ்பூன் தயிர் போட்டுடலாம். தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று தயிர் இல்லைன்னா லெமன் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு செய்யுங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம
கிழிஞ்சி வச்சிருக்க இந்த அவல் எடுத்து போட்டுடலாம். இப்படி உதுத்து போடுங்க, கட்டி கட்டியே இருக்கக்கூடாது. பருப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். நம்ம அவல் உப்புமா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம குயிக் அண்ட் ஈஸியான அவல் உப்புமா தயாராயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஈஸியான குக்கிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.